இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம், இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக நம்மளை போன்ற சாமானிய மக்கள் கனவை நடவாக்கின்ற வகையில் இந்த திட்டம் அமைந்திருக்கின்றது. ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கும் விழா. ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் கலைஞரின் கனவு இல்லம் பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கும் விழா ஆலங்குளம் சமுதாய திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார். ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கணேசன், கிராம ஊராட்சி அலுவலர் மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுல்தான் அலாவுதீன் வரவேற்றார். முன்னதாக கேரளா வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு இறந்த மக்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் முதற்கட்டமாக கலைஞரின் கனவு இல்ல திட்டம் பயனாளிகள் 149 பேருக்கு பணியாணை, ஊரக பழுதான ஓட்டு வீடுகள் பராமரிப்பு பணி பயனாளிகள் 88 பேருக்கும், ஊரக பழுதான வீடுகளில் கான்கிரீட் சாய்வு தளம் அமைக்கும் பயனாளிகள் 132 பேருக்கு பணியாணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வாடியூர் பதிவர் என்ற ஸ்தாபக அந்தோணி, கீழவீராணம் வீரபாண்டியன், குறிப்பன்குளம் சுப்பிரமணியன், கீழக்கிளங்கல் சந்திரசேகர், சீவலபுரம் கரடி உடைப்பு ஆர் பி முருகன், ஓடைமரிச்சான் பொன்ராஜ், மாறாந்தை மீனா சுப்பிரமணியன், மருதமுத்தூர் பூசத்துறை, புதுப்பட்டி பால் விநாயகம், சுப்பையாபுரம் முத்துலட்சுமி, குத்தப்பாஞ்சான் ஜெயராணிக்குமார் மற்றும் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணவேணி மகேந்திரன், முத்துமாரி ரமேஷ், மீனா சந்தானம், கலாக்கண்ணன் மற்றும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரசிதல் பேகம், முருகேசன், சுப்பையா, மகாராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.